டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Find dy by dx if x is equal to at square, y is equal to 2at. dy by dx கண்டுபிடிக்க சொல்றாங்க, பட் x and y ரெண்டுமே வந்துட்டு என்னன்னா t ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா dy by dt by dx by dt இதை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், dy by dt கண்டுபிடிக்கலாம். அப்போ d, y ஓட வேல்யூ என்ன, 2at by dt. 2at னா இது பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் மாதிரின்றனால t மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். ஸோ 2a அப்படியே வரும், t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ dx by dt கண்டுபிடிக்கலாம். d, x ஓட வேல்யூ என்ன, at square by dt. இதுவும் d இருக்க t இருக்கிறத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஏவை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2t வரும், இன்ட்டு 2t. இது ரெண்டையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ dy by dx கண்டுபிடிக்கலாம். dy by dx அப்படின்னா ஃபர்ஸ்ட் dy by dt, அப்போ 2a. அப்புறம் dx by dt, அப்போ 2at. 2a 2a கேன்சல் ஆயிடும், அப்போ இதோட வேல்யூ 1/t. அப்ப ஃபைனல் dy by dx ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1/2.